वेलकम बैक टू माय चैनल फ्रेंड्स இன்னைக்கு ரவிஸ் கிச்சன்ல ஒரு டிஃபரண்டான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் வெர்மசிலி சேமியா இருக்கீங்களா அது வாங்கி இந்த மாதிரி ஒரு 5 मिनिट्स சிவப்பா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டா சிவப்பானா போதும் நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல 500 ml தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருங்க அதுல அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம இப்ப வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் வீட்ல கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்க கடசப்பட விரும்ப மாட்டாங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நிறைய பேருக்கு சேமியா பிடிக்காது நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா வேகணும் ஃபுல்லா வெந்திரக் கூடாது கொலையாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அந்த தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே அதுலயே பச்சை தண்ணி இருக்குல்லீங்களா அதை ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏனா அப்பதான் வளவளப்பு தன்மை இல்லாம சேமியா உன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா இருக்கும் இந்த மாதிரி மேலே பச்சை தண்ணி ஊத்தி நல்லா அலசி வடி தண்ணி வடிற வரைக்கும் வெச்சிருந்து எடுத்து வெச்சுக்கோங்க பாருங்க இப்போ ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வந்துருச்சு இத எடுத்து ஒரு பாத்திரத்துல கொட்டி வெச்சுக்கலாம் கொத்தமல்லி தழை பொடியா கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு 10 குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு பாக்கெட் சேமியா அதாவது 400 கிராம் சேமியாவுக்கு நான் 6 முட்டை சேக்கறேன் இந்த பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கணும் இத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க 6 முட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் கால் சிட்டிகை மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏனா சேமியால ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் நீங்க பார்த்து கரெக்ட்டான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வரணும் சப்போஸ் இந்த வரல இந்த மாதிரி வரலனா நீங்க இன்னும் ஒரு முட்டை கூட உடைச்சு ஊத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்ல வெச்சுக்கோங்க கல்லு காஞ்ச உடனே நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இப்படி எடுத்து ரெண்டு கரண்டி ஊத்திட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க கொஞ்சம் மொத்தமா இருக்கணும் மெல்லிசா இருந்தா உங்களுக்கு திருப்பறதுக்கு வராது இது வந்து அடமறி நீங்க கொஞ்சம் மொத்தமா வறுத்துட்டா நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சுத்தி ஊத்திக்கலாம் நீங்க வேணும்னா நெய் கூட ஊத்தி சுட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு கொஞ்சம் நல்லா வேகணும் மொறுமொறுன்னு வேகற அளவு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்போ ரெண்டு சைடு வெந்திருச்சு எடுத்து நீங்க சூடா சர்வ் பண்ணலாம் சேமியா அட ரெடி இது சேமியா தோசைன்னு சொல்லலாம் இதையே ரோல் பண்ணி சேமியா ரோல்னு கூட சொல்லிக்கலாம் फ्रेंड्स நீங்க உங்க குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாரோட ஷேர் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग फ्रेंड्स